திருவண்ணாமலை கிரிவலப்பாதையை சுற்றி 14 கிலோமீட்டர் தூரம் 500க்கும் மேற்பட்ட மரங்கள் உள்ளன. இவற்றை அகற்றாமல் தற்போது கிரிவலப்பாதை விரிவாக்க பணிகள் செய்து வரும் நிலையில் அந்த மரங்களை சிலர் ஆசிட் ஊற்றி அழித்து ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றி வருவதாக புகார் எழுந்தது. கலெக்டர் கந்தசாமி தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வில் 62 மரங்கள் பூச்சிகளால் தாக்கப்பட்டு பட்டு போனது தெரிந்தது. இதை அகற்ற மனமில்லாத கலெக்டர் கந்தசாமி, பட்டுப்போன மரங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்கும் வகையில் இயற்கை சார்ந்த உயிரோட்டமான சிற்பங்களை உருவாக்க முயற்சி எடுத்தார். அதற்காக சிற்ப கலையில் பட்டப்படிப்பு படித்த மகாபலிபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டராஜா என்பவரை நியமித்து பட்டுப்போன மரங்களில் சிற்பங்களை உருவாக்குமாறு கூறியுள்ளார். சிற்ப கலைஞரான மணிகண்டராஜா தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவினர் மரங்களில் சிற்பங்களை செதுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசு கலைக்கல்லூரி எதிரில் உள்ள பட்டுப்போன காட்டு வகை மரத்தில் ஆப்பிரிக்கன் ஓனான், வாத்து போன்ற நீர்ப்பறவை, தாய்ப்பறவையுடன் குட்டிப்பறவை நிற்பது போல் சிற்பங்களை செதுக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கிரிவலப்பாதையில் மொத்தம் 62 மரங்கள் பட்டு போயிருக்கு. ஒவ்வொரு மரமும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இந்த ஊர்வன விலங்குகளை நாங்கள் இதை பதிக்க போகிறோம், சிற்பமாக செய்ய போகிறோம். இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பட்டு போன மரமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாமே வந்து உயிருள்ள ஒரு மரமாக மாறிடும். உண்மையிலே வந்து இது வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கலெக்டர் சார் அதை பண்ணுறாரு. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்கிறோம். இதே போன்று ஒவ்வொரு மரத்தின் அமைப்பிற்கு ஏற்ப இயற்கையை ஒட்டியுள்ள சிற்பங்கள் அமைக்கப்பட உள்ளது. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது.